யதா மாம் பிரபத்யே தாம்ஸ்ததைவாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வச அப்படிங்கிறது பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிற உபதேசத்தில் ஒரு ஸ்லோகம் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா அர்ஜுனா என்னை யார் யார் எதை குறித்து உபாசனை பண்ணுறாளோ உபாசிக்கிறாளோ அவளுக்கு அதை நான் கொடுத்துருவேன் ஞானத்தை விரும்பினா ஞானத்தை கொடுப்பேன் மோட்சத்தை விரும்பினா மோட்சத்தை கொடுப்பேன் அர்த்தார்த்தி அர்த்தத்தை விரும்பினா அதை வந்து அனுகிரகம் செய்வேன் ஆர்த்தக கஷ்டத்தில் இருக்கிற வாளுக்கு அதை போக்கி போக்கிட்டுருவேன் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் நான் வந்து குவலையானந்தத்தில் ஒரு ஸ்லோகம் படித்தேன் அது வந்து இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் முரண்பாடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன அந்த ஸ்லோகம் அப்படின்னா கோபால இது கிருஷ்ண துவம் பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா ஸ்ருத மாற்று ஸ்தன க்ஷீரமபி அலபியத் துவயா அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஒரு பரமபக்தர் ஒரு சகுண சகுண பிரம்மத்தை உபாசனை பண்ணுற ஒரு பக்தர் கிருஷ்ணரை வந்து உபாசிக்கிறவர் அவர் வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார் ஹே கோபால மாடுகளை இருக்க கிருஷ்ணனே உன்னை வந்து நான் உபாசனை ஏன் பண்ணுறேன் அப்படின்னா பிரச்சுர கஷீரவான்சையா க்ஷீரம்னா பால் நிறைய பால் கிடைக்கும் இருக்கேன் அப்படின்னா மாத் ஸ்தன கஷீரம் அப்படி அலபிய துயாக்கிருத்தம் அம்மா கிட்டேந்து கிடைக்கிற பால் கூட எனக்கு கிடைக்காம பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சொல்றார் அம்மா கிட்டேந்து கிடைக்கிற பால் கூட கிடைக்கல அப்படின்னா அவருக்கு ஜென்மாவே இல்லைன்னு அர்த்தம் ஜென்மாவே இல்லை அப்படின்னா அவருக்கு மோட்சம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் அவர் மோட்சத்தை விரும்பவே இல்லை அவர் வந்து சகுண பிரம்மத்தை உபாசனை பண்ணி ஒவ்வொரு ஜென்ம ஆத்மாவிலையும் அந்த கிருஷ்ணனை தான் உபாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தியோடு இருக்கணும் மனசும் புத்தியும் அந்த சகுண பிரம்மணத்துலாம் ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பரம பக்தனுக்கு மோக்ஷங்கிறத பகவானாக கொடுத்துட்டார் சரியா இதில் வந்து நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் அப்படின்னு சொல்கிற அந்த பரபிரம்ம தத்துவத்தை நித்தியம் தியானம் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை நம்ம வந்து இந்த சகுண பிரம்மம் நமக்கு பிடிச்ச ஒரு சுவாமி ஒரு கிருஷ்ணரோ இல்லைனா ஒரு பிள்ளையாரோ ஒரு அம்பாளோ யார் நமக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தேவதை அந்த தேவதையை நம்ம உபாசனை பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம வந்து மோட்சத்துக்குன்னு வந்து தனி பிரயத்தனமுறதை செய்ய வேண்டாம் பகவானாக நமக்கு முக்தியை கொடுத்துருவான் பக்தியாக முக்தி லபியதை